ஹலோ கைஸ், வெல்கம் டு அப்பட்டக்கர் சேனல் வித் மீ திவ்யா. இன்னைக்கு நம்ம லாக்ல கூர்கான்ல இருக்க ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பீட்சா அப்படின்னு ஒரு டிஷ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ஸோ அதை பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து பேச போறேன். ஸோ அதை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கடையோட ஓனர்கிட்டயே வந்து நம்ம பேட்டி எடுத்துடலாம். பிகாஸ் அவரும் வந்து ஒரு தமிழ்காரர்ன்றனால ரொம்ப ஈஸியாவே நம்மளுக்கு புரியும். எப்படி இருக்கீங்க? எப்படி வந்து கடை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லான்னு நீங்க சொல்ல முடியுமா மக்களுக்கு? நல்லா இருக்கு மேடம். 10 வருஷமாக வச்சுருக்கேன் மேடம். உங்கள் கஸ்டமர் நிறையா வராங்க மேடம். என்கிட்ட வந்து இட்லி வடை தோசை எல்லா இது ஐட்டமும் இருக்குது மேடம். கஸ்டமர் நிறையா வராங்க மேடம் நம்மகிட்ட. ஓகே, நீங்கள் சவுத் இந்தியாவில் இந்த கடை வச்சுருக்கிறதுக்கும் நார்த் இந்தியாவில் இங்கே வந்து கடையை ரன் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேடம். ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேடம். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன். இப்போ போக போக இங்கே பழகிற ஆளுகளை பொறுத்து நல்லா எல்லா பேரும் நல்லா இருக்காங்க. கஸ்டமர் வர்றவங்க எல்லாமே நல்லா பேசுகிறாங்க பண்ணுறாங்க. அதான் நல்லா இருக்கு. கஸ்டமர் நல்லா கஸ்டமர் எல்லாமே நல்லா இது பண்ணுறாங்க, வர்றாங்க, நிறையா கஸ்டமர் வர்றாங்க. ஓகே, அண்ட் நான் கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து தோசை மாவெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து செய்வேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வராது தோசை இட்லிலாம். ரொம்ப எங்கள் கடையிலேருந்து வாங்குற தோசை இட்லிக்கும் நீங்கள் பண்ணுற இட்லி தோசைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம டேஸ்ட்டு, நம்ம தமிழ்நாடு டேஸ்ட்டு எங்கேயுமே வராது மேடம். இங்கே வந்து என்ன தான் இது பண்ணாலும் அந்த டேஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு டேஸ்ட் மாதிரி இங்கே யாரும் வைக்கவும் முடியாது. அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்காரங்க எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. வந்த அந்த நார்த் இந்தியன் பக்கம் போக மாட்டாங்க. நம்ம அந்த சவுத் இந்தியன் கஸ்டமர் யார் வந்தாலும் இங்கே தான் நம்மகிட்ட தான் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர், தமிழ் கஸ்டமரு மட்டும் 20-30 கஸ்டமர் வருவாங்க. மற்ற ஆந்திராக்காரன் 50 கஸ்டமர் வருவாங்க மேடம். நம்ம சவுத் இந்தியன் மட்டும், நார்த் இந்தியன் தனியாக வருவாங்க. பரவாயில்ல மேடம், நல்லா போய்க்கிருக்கு மேடம். ஓகே சார், ஸோ எனக்காக நீங்கள் வந்து இப்போ ஒரு தோசை ரெடி பண்ண போகிறீங்க கரெக்டாக? ஸோ ஸ்பெஷலான தோசை பண்ண முடியுமா உங்களால்? கண்டிப்பாவா? கண்டிப்பா மேடம். சரி ஓகே, ஸ்பெஷலான தோசை இப்போ சாப்பிட்டுடலாம். ஸோ லெட்ஸ் ஜூம் இன். அண்ட் இந்த தோசையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னின்னு ஒன்று தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து எனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லிட்டாரு. ஆனால் லைட்டாக ஒரு ஹின்ஸ் மட்டும் கொடுத்தாரு. அதில் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி ஸ்பெஷல் மசாலாவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொன்னார். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போடுறாரு. கூர்கான் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாவே இருக்கும். அங்கே வந்து ஊத்தாப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் தமிழ்நாடு ஸ்பீஸா இதைத்தான் போட்டு கொடுப்போம். இந்த தோசை வந்து 100 ரூபா மேடம். ஒரு நாளைக்கு கஸ்டமர் 10 கஸ்டமர் 20 கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போவாங்க மேடம். இந்த ஸ்பெஷலுக்கு இதுக்குண்டே வருவாங்க. இந்த ஊத்தா போட்டே தரணும்னு இந்த தோசைக்குண்டே வருவாங்க கஸ்டமர். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் பீட்சா. ஆ, பீட்சா. ஓகே, தமிழ்நாடு பீட்சா. தமிழ்நாடு பீட்சா இங்கே சொல்லிக்கிறது நம்ம. ஓகே, அதுக்கப்புறமா பன்னீர் எடுத்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாரு. அண்ணா, தோசை பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக வந்துருக்கு, அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாண்ணா? இது வந்து தமிழ்நாடு பீட்சா மேடம். ஓகே, இங்கே சொல்லிக்கிறது வந்து பீட்சா டைப்புக்கு தான் வரும். ஆனால் தனியாக அழகாக தனித்தனியாக வெட்டி 4 பீஸாக கொடுத்துருவோம் பீட்சா டைப். ஓகே, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, அண்ட் இதில் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து மேடம் பட்டரை சேர்த்துருக்கேன். பட்டர், டொமோட்டோ, பியாஸ், கேரட்டு இது பூரா மிக்ஸ் பண்ணி மேலே பன்னீர் கிணீரை போட்டு பண்ணியிருக்கேன் நீட்டாக. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி இல்லையா? ஓகே, ஸோ மிக்ஸ் வெஜ் உப்பம் வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொன்னார்னா தமிழ்நாடு பீட்சான்னு ஒரு ஸ்பெஷலான நேமும் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். பார்க்கும் போதே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு. ஓ மை காட், டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கு. நம்ம ஊர் தோசையோட இந்த தோசை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, மேலே அந்த பட்டர் இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கேன். நானுமே பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகுது இந்த தோசையை சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு.
அண்ட் நம்ம ஊர்க்கார தோசை போடும் போது இன்னும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் லெவல் வந்து இன்னும் வேற லெவல்ல தான் இருக்கு. ஏன்னா நாலு மாசமா இந்த தோசை எதுவுமே சாப்பிடாம அப்படியே நாக்கெல்லாம் வந்து செத்து போச்சுன்னே சொல்லலாம். தோசை பார்த்த உடனே அப்படியே பயங்கர எக்ஸைட்மெண்ட் மூடுக்கு தான் நான் வந்துட்டேன். அண்ட் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. டாமினோஸ் பீட்சா மாதிரி இது ஒரு தமிழ்நாடு பீட்சான்னு கூட சொல்லலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே வந்து நான் இந்த கடைக்கு சொல்லணுன்றனால கான்ஸ் வந்து நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்சாவில் வந்து சீஸு பன்னீர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் நம்மெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பன்னீர் அண்ட் சீஸ் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஊர் தோசைக்கும் அவங்க ஊர் தோசைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாவு புளிக்க வைப்போம், அவங்க வந்து மாவு புளிக்க வைக்க மாட்டாங்க. அதனால டேஸ்ட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கு மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் அங்கே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த ஓனர் வந்து தமிழ்நாட்டுக்காரர்ன்றனால எனக்கு அந்தளவுக்கு எதுவும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூர்கான் போனீங்க அப்படின்னா இவரோட கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு பீட்சான்ற டிஷ் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் பேயிங் அட்டென்ஷன் கைஸ்.